Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்கறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செடி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா முள்ளங்கியோட செடி ராடிஷ். பாருங்க முள்ளங்கி இப்பதான் செடியில இருந்து வெளியில வந்துட்டிருக்கு. சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் முத்தி வெளியில வரும்போது தான் நம்ம இத நம்ம பறிச்சு என்ன பண்ணுவோம்னா வீட்ல சாம்பார்க்கு யூஸ் பண்ணுவோம். பாருங்க கிளியரா தெரியுது பாருங்க. சோ இதுதான் முள்ளங்கி ஃபுல்லா அதோட செடி தான். அங்க உண்மையே பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. நல்ல கிரீனிஷா நல்ல செமையா இருந்தது செடி. இந்த இடத்த பார்க்கும்போதே பாருங்க இந்த பக்கத்துல முள்ளங்கி இருக்கு. சோ இதோட லீஃப் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரை பொரியல் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம கீரை பொரியல் வைக்கிற மாதிரி தான். அதை நான் அப்புறம் சொல்றேன். இங்க பாருங்க முள்ளங்கி இப்பதான் செடியில இருந்து வருது குட்டி குட்டியா. சோ இதெல்லாம் வந்து மண்ல இருந்து வெளியில வருது இப்போதான். உண்மையான ரொம்ப அழகா இருக்குங்க. நல்ல கிரீனிஷு. இங்க வந்து இந்த சைட்ல ஃபுல்லா தென்னை மரம். அதை பாருங்க முள்ளங்கி வெளியில வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் இதெல்லாம் இப்போ வந்து நம்ம பறிச்சு குழம்பு வைக்கலாம். ஸோ இதெல்லாம் அறுவடைக்கு தயாரா இருக்கு. இங்க இருக்க ஒரு நாலஞ்சு மட்டும் தான் பறிக்க முடியும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்பதான் செடி வெளியில வந்துகிட்டே இருக்கு. முள்ளங்கி செடிக்குள்ள இருந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு மண்ல இருந்து. பாருங்க ஃபுல்லா முள்ளங்கி தான். இந்த வீடியோ இந்த முள்ளங்கி இந்த கிரீனிஷ் இந்த சுற்றி இருக்கக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து பொரியல் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் கீரை பொரியல் பண்ணுற மாதிரியே தான். இந்த லீஃப் எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் என்னென்ன போடுவோமோ தாளிச்சிட்டு பூண்டு வேணும்னா பூண்டு தட்டி போட்டு தேங்காய் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முள்ளங்கி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.